வெல்கம் டு ஃப்ளேவரிஷ் வித் மீ அஃப்ரோஸ் ஹசன். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் ஷாப். இது வந்து சென்னையில் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்குது. கடை பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மிரீஸ் ஹேண்ட்கிராஃப்டர் லவ் ஃப்ரம் இந்தியான்னு வச்சுருக்கோம். இந்த கடையோட மெயின் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்டிஸ்ட், அதாவது ட்ரெடிஷ்னலாக கைவினைப் பொருட்கள் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்காமல், எந்த பொருளுமே பிளாஸ்டிக் இல்லாமல், ரெசின்ங்கிறது ஹாட் பிளாஸ்டிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி விற்காமல் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் 100% கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். கைவினைப் பொருட்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் லைஃப் லாங் வர கைவினைப் பொருட்கள் விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கடை ஆரம்பித்தோம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் மாடர்ன் டிசைன்ஸும் நம்ம பண்ணுறோம். ஹோம் டெக்கர் ஷோரூமாக மோஸ்ட்லி எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்னா நாங்கள் நிறைய வால் டெக்கர்ஸ் இதெல்லாம் வந்து புது புது டிசைன்ஸாக நம்ம டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர்ஸ்ட்டு கொடுத்து வாங்குகிறோம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நம்ம ஹோல்சேலாகவும் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் வந்து எல்லாமே இந்தியன் பொருள், எதுவுமே வந்து நம்ம இம்போர்ட்டட் கிடையாது, ஒரு பொருள் கூட வந்து இம்போர்ட்டட் இருக்காது. அதே மாதிரி நம்ம சின்ன வயசில் பார்த்த டாய்ஸும், ஒரு பனவாலையில் செஞ்ச பொருள் தமிழ்நாட்டில் இருந்தோம், அதே மாதிரி காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், லக்னோ, அப்புறம் பார்த்திங்கன்னா மணிப்பூர், மேகாலயா, ஒரிசா, பெங்கால், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்துமே, கர்நாடகா, எல்லா கேரளா, எல்லா இடத்துலையுமே இருந்த பொருள் நம்ம வந்து கைவினைப் பொருட்கள் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக காலங்காலமாக செஞ்சிட்ருக்கவங்ககிட்டருந்து வாங்கிட்டுருக்கோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபாயிலேருந்து 29 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்களுக்கான ஷார்ப்னர்ஸ்லேருந்து, இந்த பண ஓலையில் செஞ்ச ஒரு ஃப்ளவர்லேருந்து, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட்டு பண்ணணும், எனக்கு 50 ரூபாய்க்கு பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் ஹேண்ட்மேட் கிளாஸில் பண்ண பொருள், அந்த மாதிரி நம்ம எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் தகுந்த மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்காகவும் வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஹைஃபையாக கான்டெம்ப்ரரி டெக்கர்ஸ், மாடர்ன் டெக்கர்ஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு 30,000-60,000 ஈவன் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறோம். பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ண அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்து அவங்க கையில் வரைஞ்ச அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ட்ரெடிஷ்னலாக பண்ண மதுபானி பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டச்சித்திர ஆர்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னலான பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதே மாதிரி காஷ்மீரி கிராஃப்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது எங்கேயுமே. ஸோ காஷ்மீர்லேருந்து அங்கே இருக்கிற பிரதர்ஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி இப்போ பொருள் அதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். smris.com smris.com அப்படிங்கிற வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஒரு 2000 பொருளை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் 4-5 பேக்ரவுண்ட் வச்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். சைஸு, மெஷர்மெண்ட்டு எல்லாமே போட்டு நாங்கள் வந்து வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்ணுறோம். பட் வேர்ல்டு வைடு ஷிப்பிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இந்தியாவுக்குள்ளே ஷிப்பிங் வந்து இப்போதைக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குகிற எல்லாத்துக்கும் இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக வந்து எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் வந்துருச்சு அப்படின்னாவே ஃப்ரீ ஷிப்பிங், இந்தியா ஃபுல்லாக எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். மித்தபடி வேர்ல்டு வைடு வந்து நம்மளுக்கு வந்து ஷிப்பிங் காஸ்ட் 100% எக்ஸ்ட்ரா தாங்க. நியூ இயர் சேல் போயிட்டுருக்கு. நியூ இயர் சேலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆல்ரெடி 50% ஆஃபர் போட்டிருக்கோம். அது போக இப்போ வாங்குகிற எல்லாத்துக்குமே, இந்த ஜான்வரி எண்டு வரைக்கும் வாங்குகிற எல்லாத்துக்குமே எந்த பொருள் வாங்கினாலும் எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் இருக்குங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களோட பிரான்ச் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலான்ட்டு ஐடியா இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் ஐடியாவும் இருக்குது. அதே மாதிரி ரீசெல்லர்ஸ்க்கு பண்ணுறோம், ஹோல்சேல் சப்ளை. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோர் வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பொருள்லாம் சப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறக்கு ரெடியாக இருக்கும். பட் இட் வில் டேக் சம் டைம். வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற என்ன டவுட்ஸாக இருந்தாலும் உங்கள் நம்பர் கீழே கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். ஃப்ரம் மார்னிங் 10:30 to ஈவினிங் 9 PM நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம்.
இதெல்லாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ராடக்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் வந்து குச்சி ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்ட்லேருந்து வருது. ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஹேண்ட்பேக்ஸ் முடிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 நாள் 4 நாள் அந்த மாதிரி டைம் ஆகும். ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ ஒர்க் இருக்குது ஹேண்ட் எம்ப்ராய்டரி. இது வந்து பக்ரூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்கே வந்து நேச்சுரல் டையில் பண்ணது, நேச்சுரல் டையில் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கலம்காரி நேச்சுரல் ஃபினிஷ் பண்ணது. கலம்காரி பவுச்சஸ்ஸு, மொபைல் பவுச்சஸ்ஸு, இது எல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணது. இது வந்து நேச்சுரல் ஆர்ட் சில்கில் பண்ணது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இது ஃபுல்லாமே ஹேண்ட் எம்ப்ராய்டரியிலே. இது பேக்ஸு, சைட் பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸ். இப்போ கலம்காரிலே வந்து ஸ்கூல் பேக்ஸ், பவுச்சஸ், பர்ஸு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து கவுனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, மணிப்பூர் கிராஃப்ட், அதில் பண்ணது. இந்த மணிப்பூர் கிராஃப்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வாஷபிள், லைஃப் லாங் வரும். அதே மாதிரி இதில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனவலையில் பண்ண நம்ம ஊர் கூட இது வந்து கலர் பண்ணி இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப காஸ்ட் இல்லை, 2.95 தான் வரும் ஆஃப்டர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சபாய் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரிசாவோட ரிச் கிராஃப்ட்ஸ். அவங்க அங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஆர்டிஸ்டெல்லாம் இங்கே வந்து உள்ளே இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து நம்ம வந்து அவங்ககிட்டருந்து டைரெக்டாக வாங்குறது இதெல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குஜராத் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஃபுல்லாகவே மொசைக் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. இந்த விநாயகர் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து மொசைக் ஒர்க்கு. மொசைக்கில் வந்து உள்ளே வந்து லைட்ஸ் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கும். இந்த கடையை பற்றி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதை கட் பண்ணணும் கட் பண்ணிக்கோங்க.